श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वंदे कुंजलाननं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वंदे गुरुपरंपरां अरुणां करुणातरंकिताक्षीं धृतपाशाकुशपुष्पबाणचापां अणिवादभिरावृतामयूकैः अहमद्येव विभावये भवानीं अरुणकिरणजालैः अञ्जिताशावकाशा विद्रुतजपपटिका पुस्तकाभीधिहस्ता इतरकरवराढ्या पुल्लकल्हारसंस्था इवसदुहृदि भाला नित्यकल्याणशीला ओम श्रीमात्रे नमः एल्लोर्कू नमस्कारम जगदंबाड़े अनुग्रहतोड़ कूट बालांबिकुड़े आश्चर्य और वैभवते चिंतन पड़िटे बालांबिकई प्रकाशिकूड क्षेत्र वरीशल बालांबिकुड महिमये चिंतन पड़ पो वरीशल मोदल नंब चिंपान अद्भुत स्थल यदन केटा तिरकड़ूर क्षेत्रम तिरकड़ूर क्षेत्र कालसंहार பக்கத்திலேயே பாலாம்பிகைங்கிற வடிவத்தோட காலசம்ஹாரமூர்த்தியினுடைய பத்னியா ஜெகன்மாதா பிரகாசிக்கிறாங்கிறது ரொம்ப விசேஷம். அபிராம வெள்ளியானவள் சாட்சாத் லலிதா மகாத்ரிபுர சுந்தரி அப்படின்னு சொன்னாக்க காலசம்ஹார மூர்த்திக்கு பக்கத்தில் பிரகாசிக்கக்கூடிய பாலாம்பிகையானவள் சாட்சாத் பாலாத்ரிபுர சுந்தரி அப்படின்னே சொல்லலாம். சாட்சாத் அபிராமி பட்டரே விசேஷமாக இதை சொல்லியிருக்காருங்கிறது ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அப்படி விசேஷமாக பரதேவதையானவள் பாலாம்பிகாங்கிற வடிவத்தோடு அந்த க்ஷேத்திரத்தில் ஆச்சரியமாக பிரகாஷிக்கிறா. பாலைங்கிற ஸ்வரூபத்தோடு ஜெகன்மாதாவானவள் பிரகாஷிக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய உண்டு தமிழ்நாட்டில். முக்கியமான க்ஷேத்திரம்னு பார்த்தாக்க வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கப்பட்ட தையல் நாயகியானவள் சாட்சாத் பிரத்யக்ஷ பாலாத்ரிபுர சுந்தரியே தான். பிரத்யக்ஷ பாலாத்ரிபுர சுந்தரியே தான் அவளுங்கிறத முத்துஸ்வாமி தீட்சிதர் பாலாம்பிகா ஆவரண கீர்த்தனைகள்னு விசேஷமாக பண்ணியிருக்கார். அந்த கீர்த்தனையில் பண்டாசுரனுடைய 30 குமாரர்களையும் சம்ஹரிச்சவள் சாட்சாத் தையல் நாயகின்னு விசேஷமாக சொல்கிறார். லீலையா பண்ட குமாரஹரையா லீலையாகவே பண்டாசுரனுடைய 30 பிள்ளைகளையும் சம்ஹாரம் பண்ணினவள் அப்படின்னு சாட்சாத் பிரத்யக்ஷ பாலாத்ரிபுர சுந்தரி தையல் நாயகி வைத்தீஸ்வரன் கோவில் அம்பாள்னு விசேஷமாக சொல்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் திருவேற்காடு க்ஷேத்திரத்திலையும் அம்பாளுக்கு பாலாம்பிகை அப்படின்னு பேரு. அட்ட வீரட்ட தலங்கள்ல ரெண்டு க்ஷேத்திரங்கள் அதாவது திருப்பரியலூர்ங்கிற க்ஷேத்திரத்திலையும் அம்பாளுக்கு பாலாம்பிகைன்னு பேரு. அது போலவே திருவழுவூர்ங்கிற க்ஷேத்திரத்திலையும் பாலாங்குராம்பிகா அப்படின்னு பாலாம்பிகைனே பேரு. அதை விட்டுட்டோம்னா கன்னியாகுமரியில பகவதியா பிரகாசிக்கக்கூடிய அம்பாள் பிரத்யக்ஷமா பாலாத்ரிபுர சுந்தரின்னு நிறைய மகான்களுடையதான ஒரு அபிப்பிராயமும் அது. அங்க பூஜா பத்ததிகள் எல்லாம் துர்கா பரமேஸ்வரியாவே அம்பாளை சொன்னா கூட பிரத்யக்ஷ பாலாத்ரிபுர சுந்தரி கன்னியாகுமரி பகவதிங்கிறதும் நிறைய மகான்களுடைய ஒரு அபிப்பிராயமா இருக்கு. அப்படி நிறைய க்ஷேத்திரங்கள்ல ஜெகன்மாதாவானவள் பாலாம்பிகைங்கிற வடிவத்தோட பிரகாசிக்கிறா. ஒவ்வொரு க்ஷேத்திரத்தை பத்தியும் நம்ம சிந்தனை பண்ண போறோம். அதே வரிசையில சித்தர்களும் சரி மகான்களும் சரி சொல்லியதான ஒரு பாலகியினுடைய துதிகளையும் நம்ம இந்த வரிசையில இந்த பதிவுகளுடைய வரிசையில விசேஷமாக நம்ம சிந்தனை பண்ண போறோம். அந்த வரிசையில முதல்ல அபிராமி பட்டருக்கு பாலாம்பிகை எப்படி அனுகிரகம் பண்ணினாங்கிற வைபவத்தை நம்ம சிந்தனை பண்ணலாம். ரொம்ப நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் சாட்சாத் அபிராம பட்டருக்கு ஜெகன்மாதாவான பராசக்தியானவள் தை அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியை உற்பத்தி பண்ணி தன்னுடைய காது தாட்டங்கத்தை கழட்டி விசிறி எரிஞ்சு பௌர்ணமியை உற்பத்தி பண்ணி அனுகிரகத்தை பண்ணினா அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். அவரை போல ஒரு சிறந்த ஒரு ஸ்ரீவித்யா உபாசகர் கிடையாது. பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர் பட்டர் சாட்சாத் அம்பாரோட பிரத்யக்ஷமா பேசக்கூடியதான ஒரு பாக்கியத்தை அடைஞ்சவர். அந்த பட்டருக்கு ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க காசி க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வந்ததான். வீரை கவிராய பண்டிதர்னு ஒரு பெரிய மகாத்மா இருந்தார். சௌந்தரிய லகரிய தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதினவர் அவர் தான். அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சரித்திரம் போலவே தான் பட்டருடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. எப்படி தையம்மாவாசை அன்னைக்கு அபிராமி பட்டருக்கு சந்திரன் அம்பாள் உற்பத்தி பண்ணினாலோ அதே போல சாட்சாத் காஞ்சி க்ஷேத்திரத்தை பிரகாசிக்கக்கூடிய காமாட்சி பரதேவதையானவள் ரத்னகேட தீட்சிதர்ங்கிற ஒரு மகானுக்கு சந்திரனை உற்பத்தி பண்ணி காண்பிச்சா அம்மாவாசை அன்னைக்கு. அது போலவே பட்டருடைய வாழ்க்கையிலையும் விசேஷமாக ஒரு சம்பவமானது நடந்தது. ஒரு சமயம் என்ன ஆறுது பட்டருக்கு காசி க்ஷேத்திரத்துக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. திருக்கடையூர்ல தான் சாட்சாத் அந்த விசாலாட்சியே அபிராமிங்கிற பேர்ல இருக்கா விஸ்வநாதனே அமிர்தகடேஸ்வரன் பேர்ல இருந்தாலும் என்னமோ காசி யாத்திரை போகணுங்கிற எண்ணம் அவருக்கு மனசுல. போற வழியில நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குமே எல்லா க்ஷேத்திரங்கள்லையும் போய் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே காசிக்கும் போயிட்டு கங்கால ஸ்நானம் பண்ணிட்டு மறுபடி இங்க வரலாமேங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அப்ப குடும்பமும் ரொம்பவும் பெருகி போயிருந்தது. அதனால எல்லாரையும் கூட்டிட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு வர்றதுங்கிறது சாத்தியப்படல. அப்பா அம்மா
மனைவி தம்பிகள் எல்லாருமே இருக்கா. இவ அத்தனை பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. என்னாக்க நான் தான் மாத்திரம் போனாக்க நிறைய க்ஷேத்திரங்களை தரிசனம் வரனா ஒரு சாப்பிட்றதோ தூங்குறதோ நம்ம இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம், டிபெண்டன்சி கிடையாது. எல்லாரையும் கூட்டிட்டு போனா அவளுக்கு தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும், அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணணும், இப்படி எல்லாம் யோஜனை பண்ணினாரு. சரி இவாளெல்லாம் விட்டுட்டு நம்ம முதல்ல ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்துடுவோம், அதன் பிறகு ஒரு தடவை எல்லாரையும் காசி க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை கூட்டிட்டு போகலான்னு தீர்மானம் பண்ணிட்டோம். என்ன பண்ணினாருன்னு கேட்டாக்க தான் மாத்திரம் முதல்ல போறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டார். மனைவி சொன்னாளா, சுவாமி நீங்க மாத்திரம் இப்படி தனியா போனேன் அப்படின்னு சொன்னாக்க எப்படி, உங்களுக்கு சேவை பண்றதுக்கு யாரானு வேண்டாமா, நான் உங்க கூடவே வரேன், இது உங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பேன், நான் இல்லாத நீங்க போக வேண்டாம்னு சொல்லுவா. இல்லம்மா நீ இப்பதான் மாசமா இருந்து உனக்கு இப்பதான் ரெண்டாவது குழந்தை பிறந்திருக்கு, இப்படி இருக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்தில் உன்னுடைய உடல்நிலையை வச்சுன்னு நீ வர்றது வந்து தப்பு, நீ இப்போதைக்கு வர வேண்டாம், நீ உன்னுடைய உடம்ப பார்த்துக்கோ, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நல்லபடியா நான் போயிட்டு திரும்பி வந்துடுவேன், அபிராமி நம்ம கூடவே இருக்கா, வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறார். அப்போ அந்த குழந்தை சொல்லிட்டு 5 வயசு அவருடைய பொண்ணுக்கு, பாலையினே பேருங்கிற அந்த பொண்ணுக்கு பாலையின்னு பேர் வச்சா. ஏன் பாலையின்னு பேர் வச்சாருன்னு கேட்டாக்க திருக்கடையூர் கஷேத்திரத்த காலசம்ஹார மூர்த்தியினுடைய பத்னிக்கு பாலையின்னு பேர், அமிர்த கடேஸ்வரருடைய பத்னி அபிராமவல்லி, ஆனாக்க காலசம்ஹார மூர்த்தியினுடைய பத்னிக்கு பாலா அப்படின்னு பேர், பாலாதிபுர சுந்தரியே தான், அதனால தன் குழந்தைக்கு இவர் பாலை அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அந்த பாலாதேவி அந்த பாலா என்ன பண்ணித்தான், அப்பா அப்பா நானும் உங்களோடையே வரையம்பான்னு சொல்லுறது, இல்லம்மா குழந்தை நீ இங்கேயே இரு, நீ கூட வர வேண்டாம், அம்மா கூட சமத்தா, அம்மாவுக்கு வேணுங்கிறத எல்லாம் பண்ணி கொடுக்கணும் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டும் என்ன பண்றாருன்னு கேட்டாக்க எல்லாரையும் எல்லாருக்கும் நல்லபடியா வந்து எல்லார்கிட்டையுமே சொல்லிட்டு என்ன பண்றான்னு கேட்டாக்க திருக்கடையூர் க்ஷேத்திரத்துக்கு போய் அமிர்த கடேஸ்வரரையும் அபிராமி அம்பாளையும் பிரார்த்தனை பண்ணிட்டு, அபிராமியை பிரார்த்தனை பண்ணிக்கிற அம்மா பராசக்தி உன்னோட அருணுகிரகத்தோட கூட காசி க்ஷேத்திரத்துக்கு போய் நல்லபடியா திரும்பி வரணும், போற வழியில எல்லா சக்தி பீடங்களையும் உன்னுடைய க்ஷேத்திரங்களை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டே தான் போக போறேன், எல்லா க்ஷேத்திரங்களையும் நல்லபடியா தரிசனத்தை கொடுத்து உன் கருணா கட்டாட்சத்தை பரிபூர்ணமா நீ எனக்கு செலுத்தணுமா, உன்னுடைய பாதத்தை விட்டாக்க எனக்கு வேற எந்த கதியும் கிடையாது, பராசக்தி தாயே அபிராமவல்லி லலிதாம்பிகை மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி நம்பால பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கும் பொழுது சின்ன குழந்தை அப்பான்னு ஓடி வந்து அப்படியே கட்டிக்கிறது. பார்த்தாக்க பாலைதான், அம்மா நீ அம்மா கூட இல்லையா, நீ என்னத்துக்கு இப்ப என் கூட வந்த, அம்மா கூட இருந்தானே நான் உன்ன சொன்னேன் அப்படின்னார். இவர் குழந்தை சொல்லிதான், இல்லப்பா எனக்கு உங்களோட கோவிலுக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, நானும் உங்களோட வரேன், நானும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணுங்கிறத எல்லாம் நான் பண்ணுவேன், நான் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கரெக்டா நான் எடுத்து செய்வேன், சமயத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பேன், நான் உங்களை படுத்த மாட்டேன்ப்பா, நான் உங்களோடயே வரேன் அந்த குழந்தை சொல்லறது. பட்டருக்கு பாவமா குழந்தைய பாக்குறதுக்கு, பாவம் குழந்தை நம்ம இல்லாத ஏங்கி போயிடுவோம், அம்மாவை விட இந்த குழந்தைக்கு என்னமோ நம்ம மேல ரொம்பவும் பாஷம் ஜாஸ்தி, நம்ம இல்லாம அந்த குழந்தையானது ஏங்கி போயிடும், நம்ம கூடவே அழைச்சிட்டு போயிடுவோம், எப்படியும் சொல்லிட்டுதான் வந்திருப்போம், அதனால இந்த குழந்தைய நம்ம அழைச்சிட்டு போயிடுவோம், திரும்பி ஆத்துக்கு போக வேண்டாம், ஏன்னா கோவிலுக்குன்னு புறப்பட்டாச்சு, புறப்பட்டதுக்கு அப்புறம் திரும்பி ஆத்துக்கு போகப்படாது, அது ஒரு சம்பிரதாயம் உண்டு, யாத்திரை புறப்பட்டுட்டோம்னு சொன்னாக்க திரும்பி ஆத்துக்கு வரப்படாதுன்னு ஒரு சம்பிரதாயம், அதனால என்ன பண்ணினர், சரி எப்படியும் ஆத்துக்கு கோயில்ல தான் இருப்பா, ஏன்னா அங்க அவருடைய சொந்தக்காரெல்லாம் கோவில்ல தானே பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா தானே, அதனால என்ன பண்ணார், இவா தான் யாரானு கொண்டு வந்து குழந்தைய விட்டுருப்பா, ஆத்துக்கு தெரிஞ்சிருக்கும், கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதனால நம்ம இவட குழந்தைய ஆஷண்டு போயிடுவோம் சொல்லிட்டு என்ன பண்ணார், காசி யாத்திரைக்கு அந்த குழந்தைய ஆஷண்டு போனாரா. அந்த குழந்தையினுடைய சமத்தை பார்த்து பட்டருக்கே ஆச்சரியம் தாங்கல, என்னடாது ஒரு தேர்ந்த ஒரு பணி பண்றா போல இந்த பெரிய மனுஷி மாதிரி இந்த குழந்தை எல்லா விதமான ஒரு ஹெல்ப்பையும் எல்லா விதமான ஒரு பணியும் நமக்கு பண்ணறதே, எதை கேட்டாலும் அதை உடனே எடுத்து கொடுக்கறது, இவ்வளவு சமத்தா இந்த குழந்தை எப்படி ஆச்சு, யார்கிட்டே இந்த விஷயங்களை எல்லாம் கத்துன்றது ஒண்ணுமே புரியவே இல்லையே, பட்டருக்கு ரொம்ப ஆச்சரியம், அப்படி தன் அப்பாவுக்கு வந்து இப்படி சிசுயூக்ஷ பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணித்தான், தன் தகப்பனாருக்கு என்னென்ன சிசுயூக்ஷைகளை எல்லாம் பண்ணி அவளுக்கு சமபரிகாரங்களை எல்லாம் பண்ணி அவள் களைப்பு தெரியாத வண்ணம் அந்த 5 வயசுல அந்த குழந்தை அவ்வளவும் அவ அப்பாவுக்கு பார்த்து பார்த்து பண்ணிதான், சாப்பிட உட்காந்தாக தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது, இலை போட்டதுக்கு அப்புறம் சாப்பாடு பரிமாறுறது, சத்திரத்துல தங்கினானா அங்க எங்க இடத்துல தங்கி இருக்காலோ அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது, அப்பா வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, எல்லா வேலைகளையும் எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாத அந்த குழந்தை அவ்வளவு ஸ்ரத்தையா பண்ணித்தான். பட்டருக்கு ஆச்சரியம் தாங்கல, சின்ன குழந்தை எப்படி இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும், இதை யார்கிட்ட இந்த கத்துண்டான்னு தெரியலையே ஆச்சரியப்பட்டுன்னு நேராக காசி க்ஷேத்திரத்துக்கு போறார். எல்லா தேவி க்ஷேத்திரங்களுக்கும் போற, அந்தந்த தேவி க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கங்க இருக்கப்பட்ட தேவியினுடைய ஸ்வரூபங்களை எல்லாம் தரிசனம் பண்ணி கொண்டு காசிக்கு போய் விஸ்வநாதரையும் விசாலாட்சிகையும் தரிசனம் பண்ணிட்டு
அன்னபூர்ணாஸ்வரியும் தரிசனம் பண்ணிட்டு கங்கா ஸ்நானம் பண்ணி 10 நாள் காசியில் தங்கி ஆசை தீர கருக்கிற எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணுறார். இந்த குழந்தையும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, தகப்பனாருக்கு வேணுங்கிற சுசுரூஷைகளை எல்லாம் பண்ணிக்கொண்டு பணிவிடைகளை எல்லாம் பண்ணிக்கொண்டு அந்த குழந்தையும் அப்பாவோட சேர்ந்து எல்லா க்ஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணுறது. தரிசனம் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்க, வரும்பொழுது அப்படியே திரும்பி வர்றது. பட்டர் சொன்னார், திரும்பி வரும்பொழுது கோவிலுக்கு போயிட்டு போ, ரெண்டு பேருமா கோவிலுக்கு போகிறா, அப்பாவும் பொண்ணுமா கோவிலுக்கு போகிறா, எல்லா யாத்திரையெல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து. அந்த குழந்தை சொல்லித்தான், அப்பா நீங்க அம்பாவை தரிசனம் பண்ணிட்டே இருங்கோ, நீங்க வரையில நான் ஆத்துக்கு உடனே போய் சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்க வாங்கோ, நல்லபடியா கோவில்ல சுவாமியையும் அம்பாலையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வாங்கோ, அதுக்குள்ள நான் வந்து ஆத்துக்கு போய் விஷயத்தை சொல்லிடுறேன் சொன்னா. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சாம் காசி க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு. அந்த காலத்துல நடந்தே தான் போகணும், வண்டியோ இல்ல வேற ஒண்ணுமே கிடையாது. 100 வருஷம் முன்னாடினாக்க நடந்துதானே போகணும் வரணும். அதனால அவரும் நடந்தே போயிட்டு நடந்தே தான் வரார். 1 வருஷம் ஆகுறது. 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, மறுபடி கோவிலுக்கு வர பொண்ணு சொல்றா, நான் போய் சொல்றேன்பா, நீங்க பொறுமையா வாங்கோ, சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்க வாங்கோங்கிற. என்ன பண்றாரு பட்டர், என்ன பண்றாரு கேட்டாக்க, கோவில் பிரதட்சணம் பண்ணிட்டு அபிராமி சன்னதியில நின்று அப்படியே மெய்யூருக அம்பாளையே தரிசனம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது, அபிராமவல்லியினுடைய முகத்துக்கு பதிலாக தன் குழந்தையோட முகமானது பராசக்தியோட முகத்துல தெரியறது. பட்டருக்கு ஆச்சரியம் தாங்கல்ல, என்னடாது நம்ம பொன் குழந்தை, நம்ம குழந்தையினுடைய முகமானது அபிராமவல்லியினுடைய முகத்துல தெரியறதே, என்ன ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கொண்டு அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, சரி நம்ம குழந்தைய நினைச்சுட்டே இருக்கிறதுனால ஒருவேளை நம்ம குழந்தையினுடைய முகமானது அம்பாள் முகத்துல தெரிகிறது போல இருக்கு நினைச்சுட்டு திரும்பிட்டு அங்கிருந்து நேரா காலசம்ஹாரமூர்த்தி சன்னதிக்கு போனாக்க, அங்க பாலாம்பிகை இல்லையா, எந்த குழந்தை பட்டருக்கு வந்து பணிவிடை எல்லாம் பண்ணினாலும் அந்த சொந்த குழந்தையே ஒரு கையில புஷ்பத்தை வச்சுண்டு ஒரு கையில தொங்க விட்டுண்டு சாட்சாத்து பாலாம்பிகையா பிரத்யட்சமா நின்னாலும் பட்டருக்கு ஆச்சரியம் தாங்கல்ல, என்னடாது நம்ம குழந்தை மாதிரி தெரியறதேன்னு ஒரு சொன்ன கண்ணை மூடிட்டு மறுபடி திறந்து பார்த்தாலே தன் குழந்தை இல்லை, அங்க பாலாம்பாளுடைய விக்கிரகம் தான் இருக்கு. இது என்ன அம்பாளுடைய விக்கிரகத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம குழந்தை மாதிரி தெரியறது, நம்ம குழந்தை மாதிரி தெரியறது, இது எதுனாலேன்னு தெரியலையேன்னு யோஜனை பண்ணி கொண்டே கோவில எல்லாம் பிரதட்சிணம் பண்ணிட்டு நேரம் ஆத்துக்கு வந்து ஆத்துக்கு வரார். ஆத்துக்கு வந்த உடனே என்ன பண்றா, எல்லாரும் என்ன பண்ற, நல்லபடியா யாத்திரை எல்லாம் முடிஞ்சுதா, பிரயாணங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு எல்லா கேள்வியும் கேட்கிறா. பட்டர் சொன்னாலும், எல்லாம் ரொம்ப நல்லா முடிஞ்சது, நம்ம குழந்தை எவ்வளவு இப்படி சமத்தா ஆனான்னே தெரியல, இந்த 5 வயசுக்கு அந்த குழந்தை எனக்கு என்னென்ன பணிவிடைகளை எல்லாம் பண்ணித்து, ஒரு சிரமம் கூட எனக்கு தெரியவே இல்லை, சாப்பாடு போடுறதுல இருந்து தாகத்துக்கு தண்ணி கொடுக்கறதுல இருந்து படுத்த உடனே பாய விரிச்சு போடுறதுல இருந்து அதுக்கப்புறம் எழுந்ததுக்கு அப்புறம் பல் தேக்கிறதுக்கு கொடுக்கறதுல இருந்து ஒருவேளை என்ன பண்ணவே விடல, நான் வந்து ஒரு சிரமம் கூட படவே இல்லை, அவ்வளவு நம்ம குழந்தை பாலை எனக்கு எல்லாம் பண்ணி வச்சா, அந்த குழந்தைய மடியில தூக்கி வச்சுட்டு உட்காந்து கொஞ்சின்னு சொல்ற. அப்போ அம்மா சொன்னாளா, பட்டருடைய மனைவி சொன்னாளா, என்ன சொல்றீங்க நீங்க, பாலை வந்தாளா, அப்போ இங்கதானே இருந்தா, எந்த பாலை உங்களோட வந்தா, எந்த பாலை உங்களை சுசுரூஷைகளை எல்லாம் பண்ணா, என்ன சொல்றீங்க நீங்க, நான் என்னடி சொல்றேனே, நம்ம குழந்தை என் கூட வந்தாளேடி, இல்லையே அங்க இருக்கிறவ அத்தனை பேரும் சொல்றா, குழந்தையா வந்தாளா, என்ன பேசுறப்பா நீ, குழந்தை எங்கன்னா இருந்தா, எந்த குழந்தை உங்க கூட வந்தது, யாரனை கூட்டிட்டு போனேன்னு கேட்கும் பொழுது, ஒரு க்ஷணம் அப்படி கண்ணை மூடினாக சாட்சாத் கால சம்ஹாரமூர்த்திக்கு பக்கத்துல இருக்கிற பாலாம்பிகா மகாதிருபுர சுந்தரி பிரத்யட்சமா காட்சி கொடுத்து, இன்னமுமா தெரியல உன் சுப்பிரமணியா, உன் கூட வந்தது நான் தான், உனக்கு எல்லாம் பணிவிட எல்லாம் பண்ணது நான் தாங்கிறது உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்டாலாம் பராசக்தி. சுப்பிரமணிய பட்டருக்கு அபிராம பட்டருக்கு என்ன பண்ணறதுன்னே தெரியல, கைகாலெல்லாம் அப்படி நடுங்கிறது. அம்மா லோகமாதா பராசக்தி ஜெகதம்பிகே மகாதிருபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி பரமேஸ்வரி பஞ்சபிரேத மகாமஞ்சத்துக்கு மேல 64 கோடி யோகினிகள் பணிபுரியது ராஜராஜேஸ்வரி, நீயா பாலாம்பிகையா சின்ன குழந்தையா வந்து நீ எனக்கு பணிவிட பண்ணின, இதை விடவும் பாக்யச லோகத்துல ஏதாவது உண்டா, என்ன விடவும் ஒரு பாக்யசாலி உண்டா, ஓ பராசக்தி, நான் மனசுல பாவீங்கிற எண்ணமும் எனக்கு ஏற்படுறது, லோகங்களையெல்லாம் நமஸ்கரிக்க கூடிய பராசக்தியான நீ வந்து எனக்கு பணிவிட பண்ணும்படியா நடந்துட்டேனேனா, நீதான் வந்தேங்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே, 1 வருஷ காலம் நீ என்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட புரியாம இருந்தியேமா, அபிராமி பாலாம்பிகே பராசக்தி ராஜராஜேஸ்வரி இப்பேற்பட்ட ஒரு கருணையோட கூடி இருக்கிறவளா நீ இருக்கியே, தாயே பரதேவத்தே, உன்னை விடவும் கருணாகரி லோகத்துல உண்டா, உன்னை விடவும் கருணையோட கூடி இருக்கிற தெய்வம் லோகத்துல ஒண்ணு உண்டா, ரெண்டு கண்களிலையும் கலம் ஜலம் அப்படியே தழும்ப நேர கோவிலுக்கு அப்படியே ஓடி போய் அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணாராம் பட்டர். அப்படி விசேஷமாக ஜெகன்மாதாவான பராசக்தியே பிரத்யட்சமா பட்டருக்கு வந்து பாலையாக சின்ன குழந்தையாவே வந்து, அதுவும் அவருடைய குழந்தையாவே வந்து
அவர்கள் பணிவிடையெல்லாம் பண்ணினாங்கிறது அபிராமி பட்டருடைய வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான ஒரு சம்பவம், விசேஷமான ஒரு சம்பவம்னே சொல்லுவோம். அந்த அளவுக்கு அம்பாளை உபாசனை பண்ணினாக்க பராசக்தியை தன்னுடைய ஆத்மலாம் நினைச்சுண்டு அம்பாளை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை, பாலையை தவிர்த்து வேற ஒண்ணுமே இல்லைங்கிற எண்ணத்தோட பரதேவதையை உபாசனை பண்ணினா அந்த பரதேவதையானவள் பிரத்யக்ஷமா காட்சி கொடுத்து நமக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் அனுகிரகத்தை பண்ணினா, அனுகிரகத்தை பண்ணுவோம். அப்பேற்பட்ட ஒரு கருணாகரி நம்ம எதை பிரார்த்தனை பண்ணினாலும் அதை கோடி மடங்கு கொடுக்கக்கூடியதான ஒரு கருணாகரியாவே ஜெகன்மாதாவான பராசக்தி பிரத்யக்ஷமா அனுகிரகத்தை பண்றாங்கிறது ரொம்ப விசேஷம். பட்டருடைய வாழ்க்கையில அது போல பாலாம்பிகையானவள் ஆச்சரியமான ஒரு லீலையை பண்ணினா, தொடர்ந்து வைதீஸ்வரன் கோவில் தையல் நாயகி என்ன லீலை பண்ணினாங்கிறது நம்ம சிந்தனை பண்ணதான். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.